விக்ரம்னு சொன்னாலே கடின உழைப்புன்றது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சமீப காலமாக இவரோட நடிப்பில் ரிலீஸான சாமி ஸ்கொயர், கடாரம் கொண்டான் போன்ற படங்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இதனால் விக்ரமோட மார்க்கெட் சரியை தொடங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் விக்ரமோட நடிப்பில் அடுத்தடுத்து மூணு படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் விக்ரமோட ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த படமாக உருவாகி இருக்கு கோப்ரா. இந்த படத்தில் விக்ரம் பல தோற்றங்களில் காணப்படுறாரு. கொரோனா ஊரடங்கு சமயன்றதால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேலே படம் தாமதமாகி இருக்கு. கோப்ரா படத்தில் அதிக அளவில் கிராஃபிக்ஸ் காட்சிகள் இருப்பதால் தாமதம் ஏற்பட்டாலும் சியான் 60 அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சியான் 60 படம் விக்ரம் மற்றும் த்ருவ் விக்ரம் கூட்டணியில் உருவாகி வருது. ஏற்கனவே இந்த படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 50% முடிஞ்சிட்டதா கார்த்திக் சுப்புராஜ் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தார். இதை தவிர மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் படத்துலையும் நடிச்சிட்ருக்காரு. ஏற்கனவே சரிஞ்சு போன மார்க்கெட்டை கண்டிப்பாக நிமிர்த்தியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கார் விக்ரம். இதனால் கோப்ரா, சியான் 60 மற்றும் பொன்னியின் செல்வன் போன்ற படங்களை மலை போல நம்பி இருக்கார் விக்ரம். ஏற்கனவே தனது மகனோட படங்களில் அதிக கவனம் செலுத்துறதால தான் விக்ரமுக்கு படங்கள் சரியாக ஓடுறதில்லன்னு கோலிவுட் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுது.